அங்கே நில்லு. என்ன என்னவா? ஏய், கால இந்த பக்கம் வச்ச, வெட்டி போடுவேன். அக்கோனும் மகனும் வில்லங்கம் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்க. முடியாரால என்ன செய்ய போறாளோ? என்ன என்ன பண்ணிடுவ? சும்மா ஒரேடிய மிரட்டுற? என்ன மேலையும் கீழையும் பாக்குற? நான் யாரும் தெரியாம என்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க. இந்த உருட்டல் மிரட்டல் நம்ம கிட்ட நடக்காது, ஊர்க்காரங்க கிட்ட வச்சுக்க. என்ன புரியுதா? பஞ்சாயத்துல எங்க அப்பாவையும் ஊர்க்காரங்களையும் மிரட்டினியாமே. அரசம்பாளையத்தை ஆடுறதுக்கு புதுசா ஆளு வந்திருக்காராமே, பாத்துட்டு போலான்னு வந்த நீதானா? பெரிய மீசையும் கையில ஒரு அருவாளும் வச்சுக்கிட்டா நாங்க பயந்துரும் நினைச்சியா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில நம்ம கிட்ட நடக்காது. என்ன வரட்டுமா? என்ன இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போறா அண்ணே? இது பெரிய ஒரு சமாச்சாரம். அது எங்களுக்கும் தெரியும், போய் உங்க வேலையை பாருங்க. கொஞ்சம் விட்டா வந்துருவானுங்களே, நமக்கு புத்திமதி சொல்ல. ஊருக்குள்ள உங்களுக்கு இருந்த மரியாதை என்ன? மவுசு என்ன? என்னைக்கு ஊருக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு போறதுக்கு? இல்ல, அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு இன்னைக்கு போயிருச்சா? நானும் வருத்தப்படுறேன். வெளியில தலை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளே இருங்க, ஊர் பஞ்சாயத்து தலைவர் பதவியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏயா, அண்ணையப்ப சாவான், திண்ணையப்ப காலியாங்கிற கதையா? நாக்காளிக்கு சண்டை போடுறீங்களா? நாடே நாக்காளிக்கு தான் சண்டை போடுது, நான் எம்மாத்திரம். போதும், நிறுத்துங்கய்யா. சக்கர வண்டி விஷயத்துல நாம போட்டது ஒரு கணக்கு, அது தப்பாயிடுச்சுல்ல? சரியான என்னையா? இப்ப ஊத்து. வேலி இல்லாத பயிரை ஆடு மாடு மேயும் பாங்க. வீடு திறந்து கிடந்தா நாய் நுழையாமையா இருக்கும்? என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்ட? புலம்ப வச்சுட்டானுங்களேயா? அப்பனும் ஆத்தாளும் பெத்த உடனே போயிட்டாங்க. வளர்த்த ஒரு கிழவியும் பாதியிலேயே மண்டைய போட்டுட்டா. நான் பண்ற வியாபாரமோ கள்ளு வியாபாரம், போற வர நாய்ங்கெல்லாம் ஊருக்கா வேணும் மாங்கா வேணும்னு கேக்குறானுங்க. இல்லனா ஒன்னு தொட்டுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. என்ன வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, இப்ப பாரு, நீ ஏன் சோறு கொண்டு வான்னு சொல்லிட்ட? குடிக்கலன்னா விட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதையா, என் பாடு புலம்புறதுதான். சரி சரி, நீ தின்னு. ஆமா, சோறு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரசு கைராசிக்கு ஒரு தனி ருசி இல்லையா? ஆமா ஆமா, ஆனா சோறு எல்லாம் நல்லாதான் இருக்கு, கல்லுதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு. என்ன நீ என்ன விரட்டுற? நாளையில இருந்து உனக்கு தனியா ஒரு மரத்து கள்ள கொடுத்துடுற, போதுமா?
சோத்துக்கெல்லாம் தனியா காசு கொடுத்துடணும். சும்மா கிடைக்காது. நான் வரையா. ஆத்தாளி எங்கம்மா போயிட்டு வர்ற? விளையாடிட்டு வர. தாமர கூட தானே? ஆமா, அதுக்கு என்னங்கற? நான் ஒண்ணுங்கல, நீ போமா. நமக்கு எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குது, ஒண்ணும் வேலையாக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே இடத்துல மச்சம் இருக்குது, எல்லா வேலையும் நடக்குது. அப்பா அங்கே நில்லு, ஆம்பளை குளிச்சுட்டு இருக்கல வராத. ஆம்பளையும் பெரிய ஆம்பளை. ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒண்ணும் சட்டம் இல்ல. மணிகரத்துக்கு போற தண்ணிய நம்ம தோட்டத்துக்கு திருப்புங்கடா. போங்கடா. எந்த தண்ணி பிரச்சனையால சக்கரவாண்டி ஊரை விட்டே ஓடுனானோ அதே தண்ணி பிரச்சனை இவனும் கிளப்புறான். அந்த தண்ணியிலே இவனும் சாகணும். சக்கரவாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சு. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா, நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்காரனாயா வர்றது? பிச்சைக்காரனாயா பணக்காரனாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணுதான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? உங்கோத அப்பா சொன்னத கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான், மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவான். கை இருக்காது அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானக்குள்ள ஈப்பு இந்த மாதிரி நொய் நொயும்ப ஒண்ணு சத்தத்தையே காணா? நீதான் பூக்குதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? பேசிட்டு அம்மா, சோறு நல்லா இருக்கா? ம், அழகா. போய் சொல்றேன், இனிமே என் சோறு எல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற?
ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் அரசே, சரசு ஏன் அழுகுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டன தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாளாச்சு. உன் மனச மாத்திக்க சரசு. இத பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானே விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானே விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் உன் பேரதைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்தியாவே பெச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா.